ராகவில் இது மர்மதேசம். திரு ஸ்ரீஜித், என்னதான் நடந்தது? இந்த சம்பவம் சுமார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. ஓகே. எங்க வீட்டுக்கிட்டே ஒரு ஷாப்பிங் மால் ஒன்று இருந்துச்சு. ஓகே. அது லைக் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான், ஒரு நடந்து போனா ஒரு 20-30 நிமிஷம் ஆகும். அப்போ அது ஒரு காலைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மத்தியானம் சொல்ல முடியாது, உச்சி நேரம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைம்ல வந்துட்டு படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தேன். அந்த மால்ல வந்து தியேட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அக்க நான் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு மெயின் ரோடு, அது அந்த சாலையை ஒட்டி ஒரு பஸ் ஸ்டாப் ஒண்ணு இருக்கும். அப்போ நான் தனியா தான் நடந்து போய்கிட்டு இருக்கேன். நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வயசான ஒரு மலையக்காரன், அப்போ என்னை பார்த்து அது கைய அந்த ஆள்காட்டி வரல குறித்து காட்டுவாங்க இல்லையா, அங்க பாரு அவன் போறான், அந்த மாதிரி வந்துட்டு என்னை பார்த்து காட்டினாரு அவரு. இப்ப நான் சுதாரிச்சுக்கிட்டு அவர் என்னதான் காட்டுறாரான்னு முதல் திரும்பி பார்த்து நான் அவர்கிட்ட போயிட்டு கேட்டேன், என்ன என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவரு கொஞ்சம் அந்த கைய நவுத்தி ஒரு ஆம்புலன்ஸ காட்டினாரு. அந்த நான் கேட்டேன், ஆமா அது ஆம்புலன்ஸ் என்ன அது அப்படிங்கும் போது, அவரு அந்த ஆம்புலன்ஸ் வந்துட்டு ஒரு ஒரு பிரேதத்தை எடுக்கிறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க அந்த அந்த முச்சந்திக்கு அப்படின்ட்டு. என்ன பாஷையில சொல்ற, ஐ மீன் என்ன மொழியில சொல்றாரு? அவரு மலையில பேசுறது. ஓகே. அப்போ நான் அவரு நல்லா பாக்கும்போது அந்த மலையக்காரர்கள் அணிவாங்கல்ல சொங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு வெள்ளை நிற சொங்கோ, ஒரு நீல நிற ஷர்ட் மாதிரி, ஒரு ஒரு வெள்ளை கலரு சுலுவார் போட்டிருக்காரு. அப்போ கையில வந்து ஒரு கீழே ஃபுல்லா மளிகை சாமானுங்க, அவர் கையில வந்து ஒரு மணி பர்ஸ் இருந்துச்சு, பழைய காலத்து பர்ஸ். நான் அந்த மாதிரி முன்ன பின்ன பார்த்தது இருந்த இந்த புகைப்படம் எல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த அந்த இடம் வந்துட்டு பர்ஸுக்கு வெளியே இருந்து, பொதுவா வந்துட்டு நம்ம பர்ஸ திறந்தாதான் உள்ள போட்டோஸ் இருக்கும், அவரோட பர்ஸ்ல வந்து வெளியவே இருந்துச்சு. அண்ணன் வந்துட்டு சில சிகரெட் கட்டுங்க வச்சிருந்தாரு அவர் கையில. சோ இதுதான் வந்து அவரோட அடையாளங்கள், அங்க அடையாளங்கள். அவர் என்கிட்ட சொன்னது என்னன்னா, ஒரு சாலையை கடக்கிறதுக்கு ஒருத்தர் முயற்சி பண்ணாரு, மோட்டார் சைக்கிள்ல வந்தோம் வந்துட்டு தவறுதலா குறுக்க போனதுனால அவர் கொஞ்சம் நவுந்து போய் ஒரு கார் வந்து அவர் அடிச்சு அவர் அங்கேயே இறந்துட்டாரு, கால் உடஞ்சி அங்கேயே இறந்துட்டாரு சம்பவம் நடந்தாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அப்போ ஓ அப்படிங்களா அப்படிங்கும் போது, என்ன அவரு பார்த்துட்டு நீ பாத்து போ, நீ அந்த பயில தானே போற, நீ ரோடு தாண்டதெல்லாம் பாத்து போ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மலையக்காரர்கள் வந்துட்டு நம்மள பாசமா பேசும்போது அண்ணா அப்படிங்கிற வார்த்தையை பாய்ப்பாங்க இல்லையா. அப்ப வந்து அவர் என்ன பார்த்து ஜாகா ஜாகா அப்படி அண்ணா அப்படின்னாரு. அப்ப நானும் வந்துட்டு அது மகசி பச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன். நான் மனசுல நினைச்சேன்னா, பாவம் நான் நடந்து போறேன்றதுனால எனக்கு பாத்து போ சொல்றாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்து போய்கிட்டே இருக்கேன். அந்த முச்சந்தி நான் போய் சேரும் போதும் அந்த ஆம்புலன்ஸ் வரத்துக்கும் கரெக்டா இருந்துச்சு. ஆக நான் அந்த பிரேதத்தை பாக்குறேன், அந்த பிரேதத்துல முகத்தை பாக்குறேன். ஆனா வந்து நான் பார்த்த பிரேதம், நான் சற்று முன்பு பேசின அந்த மலையக்காரர் தான். அந்த அங்க அடையாளங்கள், அந்த சொம்பு ஓரமா விழுந்து கடந்தது, அவரு கீழே வச்சிருந்த மல்லிகை சாமான் அங்கங்க செதறி கடந்தது, அது மட்டும் இல்லாம அந்த பர்ஸ் கால் அடியில கடந்தது. அந்த பர்ஸ் எப்படி ஞாபகம் இருந்துச்சுனாக்கா, அந்த பர்ஸ் அதுக்கு மேல ஒரு புகைப்படம் இருந்துச்சு சொன்னேன் இல்லையா, அதுல வந்து பீரம்லி அவர்களோட போட்டோ இருந்தது. நான் அவருக்கு பேசும்போது அவரை நான் கவனிச்சேன், இதெல்லாம் இது எல்லாமே வந்துட்டு நான் அந்த பிரேதத்தை பார்க்கும் போது இருந்துச்சு. ஆக எனக்கு ஒரு கட்டம் சிலுத்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த மாலுக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு நான் வீட்டுக்கு வந்து நடந்தது எங்க அம்மா கிட்ட சொன்னேன். அப்ப அம்மா சொன்னாங்க, இது அவர் நல்ல ஆத்மாவா இருக்க போக ஒன்னு அவரு கொஞ்சம் கவனமா போக சொல்லியிருக்காரு, வேற ஒண்ணும் அவளை பயப்பட வேண்டியதில்லை, அது ஒரு நல்ல ஆத்மா. ஆனா வந்து அது எனக்கு திகிலூட்டும் அனுபவமா தான் இருந்துச்சு, என்னடா இது திடுதுப்புன்னு பெய்யெல்லாம் கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான், ஒரு புதிய அனுபவம் அப்படின்னு சொல்லி. ஆமா, இப்ப வரைக்குமோ அந்த இடத்த தாண்டும் போது புதிய நண்பர்கள் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னாக்க நான் சொல்லுவேன், அதோ இந்த இடத்துலதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மர்மமான சம்பவத்தை எங்களோட நீங்களும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364491333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.